வெல்கம் டு வீட்மீன் சமையல். இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து பச்சை சேர்த்துருக்கேன். அப்போ அதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்பத்துக்கு வெல்லம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நான் கரைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கல் தூசி எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசி ஓரளவுக்கு நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் தேங்காய், இது கூட 1 கணிஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தால அப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம மிச்சம் இருந்த வெள்ளத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எடுத்து பார்த்தா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம 1 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதே புசு புசு நல்லா உப்பி மேலே வரும். இது மேலே மட்டும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடுங்க. நீங்கள் திருப்பி எதுவும் போடக்கூடாது. இப்போ ஒரு சைடு நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் மாற்றி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி அப்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா அப்பத்தையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா சாஃப்டான சூப்பரான பஞ்சு போல் அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.